தீபாவளி பண்டிகை என்றதும் நம் நினைவுக்கு வருவது பலகாரங்கள் தான். வீடுகள் தோறும் இனிப்பு பலகாரங்கள் செய்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு தங்களின் அன்பை வெளிப்படுத்துவது வழக்கம். பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, அப்போது அது சார்ந்த தொழில்களும் வெகுவாக வளர்ச்சியடையும். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பலகாரங்கள் செய்யும் சிறு குறு தொழிலாளர்கள் முறுக்கு, அதிரசம், தட்டை, முந்திரி கொத்து, வடை என விதவிதமான பலகாரங்களை செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடைகளிலும் நல்ல விற்பனை நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மேலும் வீடுகளிலும் பல வகையான இனிப்பு, காரம் உள்ளிட்ட பலகாரங்களை தயார் செய்து வருகின்றனர். அந்த வகையில் தன் பேத்தியின் தலை தீபாவளி விருந்துக்காக பார்த்து பார்த்து பலகாரங்களை செய்து கொண்டிருந்த தனலட்சுமியிடம் தலை தீபாவளி சிறப்பு குறித்து கேட்டபோது, நாங்க வழக்கமா தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் செய்வோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாவெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சிருவோம். இந்த வருஷம் என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளிக்கு வர்றாங்க, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பலகாரம்லாம் கொடுத்து விடணும்னு கூட கொஞ்சம் சிறப்பாகவே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த பலகாரங்கள்லாம் செஞ்சு நாங்கள் தீபாவளி கொண்டாடுவோம். எல்லோரும் நீங்களும் அதே போல் தீபாவளிக்கு சிறப்பாக கொண்டாடுங்க.